தமிழ் வைரல் நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீராமனை வழிபடக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் ஆஞ்சநேயருங்கிறவர் நிச்சயமா இன்னும் உயிரோட தான் இருக்காரா? அப்படி உயிரோட இருந்தா அவர் உலகத்துல எங்க இருப்பாருங்கிற கேள்வி இருக்கும். ஆஞ்சநேயருங்கிறவரு பலம், தைரியம், சக்தி, வலிமை, பக்தி மற்றும் சேவையின் சின்னங்கிறதால நம்ம எல்லாருமே ஆஞ்சநேயரை வழிபடுறோம். சொல்ல போனா வீரத்தின் உருவமே அவர் தான். சரி, ஆஞ்சநேயர் இன்னமும் உயிரோட தான் இருக்காரா? சாக வரத்தை பெற்றுள்ளதால அவர் நிச்சயம் உயிரோட தான் இருப்பார்னு சமய திருநூல்கள் நிச்சயமா சொல்லுது. ஆஞ்சநேயர் உயிரோட இருப்பதற்கான சில ஆதாரங்களும் அறிகுறிகளும் இருக்கத்தான் செய்யுது. பனிபடர்ந்த மலைப்பகுதியில மிகப்பெரிய பாத அச்சுக்கள் கண்டுள்ளதா சிலரும் சொல்றாங்க. அப்படின்னா இமயமலையில தான் ஆஞ்சநேயர் இன்னும் உயிரோட இருக்காரா? இதற்கான விடையை சொல்லுது சமய திருநூல்கள். அந்த நூலின்படி அவர் ராமாயண காலத்துல பிறந்தவரா இருந்தாலும் மகாபாரதம் காலத்துல கூட வாழ்ந்திருக்காரு. இதனால அவர் சிரஞ்சீவியா இருப்பதற்கு இது பெரிய அத்தாச்சின்னு சொல்லப்படுது. இந்த உலகம் அழியும் வரையிலும் ராமபிரானின் அனைத்து பக்தர்களும் அணுகக்கூடிய வகையில அவர் நிச்சயமா உயிரோட தான் இருப்பார்னு சொல்லப்படுது. இந்தியால சில பகுதிகளில் ராட்சத கால் தடங்களும் இருக்கு. அவர் நிச்சயமாக ஆஞ்சநேயருடையதானும் நம்பப்படுது. ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கண்டமந்தன பகுதிகளில் இன்னமும் வாழ்ந்துட்டு வர்றதா சொல்றாங்க. சமய திரு நூல்கள்ல இந்து மத சமய திரு நூல்கள் படி ஒருவர் கவனமா தேடினாலும் ஆஞ்சநேயரின் மரணத்திற்கான குறிப்புகளை நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி குறிப்புகள் இல்லாதனாலேயே அவர் இன்னும் உயிரோட தான் இருப்பார்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.